மகா என்னடி பண்ற காப்பி ரெடி ஆடி ஆஹா போனா போகுது வயசானவங்களா சின்ன உங்களுக்கும் சேர்த்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் காலையில எந்திரிச்சதுல இருந்து மகா காப்பி என்னாச்சு தோசை சுட்டியா லைட்ட போடு ஃபேனை போடுன்னு எல்லாத்துக்கும் என்னையே வேலை வாங்குறீங்க நானும் சாவி கொடுத்த பொம்மை மாதிரி ஓடி ஓடி உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இவ்வளவு பேச்சு பேசுறதுக்கு முதல்ல குளிக்கிற சுடுதண்ணி ஊத்தி வைக்க சொன்ன ஊத்தி வச்சியா என்ன மிரட்டுறீங்க எஜமானி மாதிரி நீங்களும் என்ன மாதிரி வேலைக்காரங்க தான் என்னடி வர வர வாய் நீளுது உங்க சண்டையில தோசை தேய விட்டுறாதீங்கடியே என்னால பசியோட கோயில்ல நிக்க முடியாது வெந்நீர் ரெடி வெந்நீர் ரெடினா அடுப்புல கொதிக்கிற அண்டா குடியா கொதிச்சு குளிக்க முடியும் கொண்டு போய் பாத்ரூம்ல ஊத்துடி ஊத்துற உங்களுக்கு முதுகு தேய்ச்சி குளிப்பாட்டி கூட விடுறேன் ரெண்டு நிமிஷத்துல நானும் குளிச்சிட்டு வந்துடுறேன் இன்னைக்காவது என்னையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா உன்னையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போனா அமிர்த அம்மா யார் துணை இருப்பா கூப்பிட்டவர்களுக்கு யாரு வருவா போட்ட வேலை போட்டபடி கிடக்கு வேலையை பாரு அமிர்தவள்ளி பாட்டியை பார்த்துக்கதான் ரெண்டு கிழவங்களையும் மாதவ கவுண்டர் கொண்டு வந்து சேர்த்தாரு இதுங்களை கவனிக்கிறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு நான் எங்க அமிர்தவள்ளி பாட்டியை கவனிக்கிறது அம்மாடி மகா இதோ வந்துட்டேன் பாட்டி கும்மிடி சாமிக்கு குஜாரகா கும்மிடி சாமிக்கு குஜாரகா கும்மிடி சாமிக்கு குஜாரகா எல்லாரும் பாருங்க இதுதான் கும்மிடி சாமியோட ஜன சாகசம் கும்மிடி சாமிக்கு குஜாரகா சுவாமிஜி இமயமலையில இருந்து தண்ணியிலேயே வராரு கும்மிடி சுவாமிக்கு குஜாரகா சுவாமிக்கு குஜாரக்கா கும்படி சுவாமிக்கு குஜாரக்கா கும்படி சுவாமிக்கு குஜாரக்கா ஆண்டா மிருகம் யோ நீ இன்னும் ஜல சமாதி ஆவலியா நான் தூக்கறத விட்டு இருந்தா உங்க சாமி ஜலத்திலேயே சமாதி ஆயிருப்பார் சைலன்ஸ் ஆய நமக சைலன்ஸ் ஆய நமக சொல்லுங்கம்மா சாமி என் பையன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் அமெரிக்கா போன அமெரிக்கா போனட்டு ஒரே ஆடம் பிடிக்கிறான் சாமி அமெரிக்கா தம்பி அமெரிக்காவுக்கு முக்கியம் ஒபாமா ஆனா உனக்கு முக்கியம் உங்க அப்பா அம்மா வாவ் வாட் எ பஞ்ச் கும்படி சாமிக்கு சாமி சிஷ்யா தண்ணி கடியில ஒருத்தவங்களை தூக்கிட்டு வந்தால அவன் கூலி கேக்குறான் எப்படி சமாளிக்க போறீங்க அந்த மனித பதற இங்கே வர சொல் யோ இங்க வாயா கூலி தருவாரு வாங்கிக்கோ கூலி கேட்டாயா ஆமா பொறந்தா ஜனனம் நடந்தா பயணம் முருகா சரணம் மா இம்மா அம்மா வணக்கம் சாமி லார்டு முருகன் உங்களுக்கு வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கட்டும்மா உட்காருங்கம்மா நீங்க உட்காருங்க சாமி என்னுடைய ஆன்மீக குரு சமத்தூர் ரத்னகிரி சுவாமிகள்ங்கிறது அகில உலகத்துக்கும் தெரியும் ஆனா அவரே எங்கிட்ட சிஷ்யரா சேரணும்னு ஃபேஸ்புக்ல ரெக்வெஸ்ட் அனுப்புனதா கேள்வி ஃபன்னி வேர்ல்ட் அம்மா 108 முருகன் கோயிலுக்கு கால்நடையாவே பிரயாணம் செய்து பக்தியோடு கொண்டு வந்திருக்கிற சக்திவேலன் பிரசாதம்மா இது இத பட்டையா நெத்தியிலையும் போட்டுக்கலாம் மிச்சத்தை வாயையும் போட்டுக்கலாம் அப்படி போட்டா தீராத வினையெல்லாம் தீரும் உன் திருவாய் மடக்கும் காது வளர்த்த பாட்டி இதை ஆறு வேளை சாப்பாட்டோட மிக்ஸ் பண்ணி அடி இந்த கூடு சற்று சிரம பரிகாரம் செய்ய விரும்புகிறது சுவாமிகள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்க கூட தங்கி எங்க உபச்சாரத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சுவாமி அது மட்டும் நடக்காது என்ன சாமி சொல்றீங்க ஒரு நாள் பத்தாது 48 நாள் ஒரு மண்டலம் இங்கேயே தங்கி இருந்து பழனி முருகனின் பன்னிரு திருக்கோலங்களை தரிசனம் செய்து விட்டு போக வேண்டும் என்பதுதான் இந்த கட்டையின் கடைசி ஆசை டேய் முத்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல சுவாமி தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடு சரிங்கம்மா சீக்கிரம் போ அப்படியே ஆக வாங்க சாமி போலாம் பொறந்தா ஜனனம் நடந்தா பயணம் முருகா சரணம் பழனி ஆண்டவா ஆஹா தம்பி உன் பேச்சும் பாட்டும் மாதிரி சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்தது நல்லதுங்கம்மா நினைக்கிறேன் வெரி குட் இப்பதான் உன எனக்கு நிஜமாவே புரிஞ்சுக்க நல்லதுங்கம்மா இதுல என்னடியம்மா உனக்கு இவ்வளவு சந்தோஷம் முருகா
நீதான்ப்பா என்னை காப்பாத்தணும். கவலை விடுங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன். நான் சுமாரா சமைச்சதையே சூப்பரா இருக்குன்ட்டாங்க. ஒருவேளை நீ ரொம்ப சுமாரா சமைப்பியோ? இப்படித்தான் உரிமையா நடந்துக்கிறேங்க பேர்ல. அப்பப்ப கொஞ்சம் ஓவரா நடந்துக்குவேன். மகா தப்பா எடுத்து கூட. ஆமா, இந்த நேரத்துல மனோ சார் எங்க இருப்பாரு? மனோ சார், மனோ சார் எனக்கு தெரியாது. தெரியாதா? ஏன் கேக்குறேன்னா, ஓ முதல் கொண்டு இந்த வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் முக்கா நல்லவன் பேர் எடுத்துட்டேன். மனோ சாரியும் சாப்பிட வச்சு முழு நல்லவன் பேர் எடுத்துட்டேன்னா இந்த வீட்லயே பர்மனண்ட் ஆகலாம் பாரு. அதான் தப்பா எடுத்து கூடன்னு சொன்னான்ல. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது. நிலா, ஒருக்கேரண்டி மாவுல ஒருக்கெல்லாம் தோசை. சரவணா, என்ன கவிதடா நீ சமத்துறா. உனக்கு தெரியுது, உலகத்துக்கு தெரியலையே. அன்றொரு நாள் இதே இரவில் அவள் இருந்தால், அட அவள் இருந்தால் என் அருகில், நான் அடைக்கலம் தந்தேன் என் மடியில், நீ அறிவாயோ வெண்ணிலவே. சூப்பர் பாட்டில் சார். சார், இந்த மொட்டை மாடி, அந்த வட்ட நிலா, உங்க இந்த குட்டி தாடி, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கவிஞனா இருந்தா பாட்டு எழுதணும்னு தோணும், ஒரு ஓவியனா இருந்தா படம் வரையணும்னு தோணும், ஒரு குடிகாரரா இருந்தா தண்ணி அடிக்கணும்னு தோணும். நான் சமையல்காரருங்கிறதுனால இந்த அழகான பௌர்ணமி நில வைப்போ, நான் சமைச்சதை என் கையால் பரிமாறி அதை நீங்கள் ரசித்து சாப்பிட்ணும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது சார்? ஒய் முறைச்சிங்? இப்போ உனக்கு என்ன வேணும்? கீழே ரொம்ப நேரமாக உங்களுக்காக ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. நான் சமைச்ச சாப்பாடு சொன்னேன் சார், ப்ராமிஸா. அம்மாவும் பாட்டியும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு நான் கேட்காம நீங்களா சொல்லிட்டீங்கண்ணா? இல்லை, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நிம்மதியாக திருப்தியாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீ போ. ஆ, ஓகே சார். கீழே மகாலட்சுமி எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுறோம் சார். நல்ல இரவு சார். குட் நைட்னு சொல்ல வந்தேன் சார். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்கன்னு சொல்கிறானுங்க. தமிழில் குட் நைட் சொன்னால் திரு திருன்னு முழிக்கிறாங்க. சாருக்கு பேட் மூடு போல. இதுவும் கடந்து போகும். வெண்ணிலவே வெண்ணிலவே, மொட்டை மாடி ஒஸ்தாவா, விளையாட ஜோடி தேடி. ஓய், எவரு மகா? என்ன மகா, இங்க நீ மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? உனக்காக ஒன்னு ரொம்ப நேரமா மொட்டை மாடியில காத்துக்கிட்டு இருக்கு. நான் நிலாவை தான் சொன்னேன். ஆமா, நீ நிலாச்சோறு சாப்பிடுவியாமே, கேள்விப்பட்டேன். இல்ல, மொட்டை மாடில சாப்பிடுவேன்னு அரசல் போற சொல்ல கேள்வி. சரி, அது விடே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மொட்டை மாடியில மனோ சார் தனியா நிலாவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அத பார்த்தா அவருக்குள்ள ஏதோ ஒரு லவ் மேட்டர் ஓடிட்டு இருக்கும் போல தோணுது. நீ இந்த வீட்டுல எனக்கு சீனியர் தானே, உனக்கு ஏதாவது பத்தி தெரியுமோ? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. பொறுப்பு இல்லாம பேசுறியமாங்க. அது இந்த முதலாளிங்க எப்பவுமே குடும்ப விஷயம் வேலைக்காரங்களுக்கு தெரியக்கூடாது, கார்ல டிரைவரை வச்சுட்டு ரகசியம் பேசக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி தான் வைப்பாங்க. வேலைக்காரங்க நாம தானே எனக்கிட்ட தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்காத மகா, இதுல ரெண்டு நல்ல விஷயங்களும் இருக்கு. பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சா முடிஞ்சா நாம அதை சால்வ் பண்ணி ஒரு குட் நேம் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்க ஒரு கிசு கிசுவா இருக்கும் பாரு. நீ ஏன் தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல தலையிடுற? அப்படி பிரிச்சு பேசாத மகா. எங்கயோ விளைஞ்சு வர வெங்காயம் என்ன நமக்கு மாமனா மச்சானா, அதை வெட்டுறப்ப நம்ம கண்ணுல தண்ணி வருதுல்ல, புரிஞ்சுக்கிட்ட பாத்தியா? அது மாதிரிதான் இதுவும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மேல ஒரு அக்கறையோட இருக்கோம் நம்ம. நம்ம முத்தண்ண. என்னம்மா? முதல்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போங்க. தொல்ல தாங்க முடியல. போகும்போது அந்த சாப்பாட்டை கும்படி சமைக்க எடுத்துட்டு போங்க. சரிம்மா.
நல்லது சொன்னா தொல்லைங்கறாங்க. டேய் சரவணா, தம்பி அண்ணன் பேர் முத்து. நான் என்ன சொன்னையா? உன் பேரும் இந்த உலகத்துக்கு தெரியலையடா. உண்மைதான் தம்பி, வந்த முத நாளே நீங்களாவது என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களே. உன்னோட பெருமையுமா? சரி விடுறா விடுறா. எப்படி தம்பி விட முடியும்? இந்த வீட்டுக்கு 10 வருஷமா நாயா உழைச்சிருக்கேன். இந்த வீட்டுக்கு 10 வருஷம் நாயா உழைச்சிருக்கேன். கழுதான் உழைக்கும், நாய் குலைக்கும். ஆ, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்படி பல மேட்ரு நம்மகிட்ட இருக்கு.